ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி சாக்லேட் ஓவர்லோட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச கேக். பார்த்தோன்னே கண்டிப்பாக ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவாங்க. அதனால் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆவாங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்பாஞ்ச் பண்ணுறதுக்கு 3/4 கப் வந்து மைதா எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து மெஷர்மெண்ட் தெரியும் அப்படின்றதுனால நான் இந்த ஸ்பூனில் வந்து கொக்கோ பவுடர் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து 1 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு பெரிய ஜல்லடை வச்சு நல்லா இந்த மாதிரி ஜல்லிச்சு எடுத்துக்கோங்க. ஜல்லிச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. என்னதான் சளிச்சு எடுத்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து நல்லா ஈவனாக பேக் ஆக கிடைக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சாக்லேட் ஸ்பாஞ்சுக்கு வந்து 4 முட்டை தேவைப்படும். நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணி பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முட்டை வந்து கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா முட்டை பொங்கி வரும். பாதத்தில் வந்து எந்த விதமான தண்ணி ஏதோ ஒரு ட்ராப் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு கேக்குக்குன்னே ஒரு தனியாக ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. அதை வச்சு நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் முட்டை பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு முட்டை வந்து பொங்கி வராது. இந்த ஸ்டேஜில் வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பவுடர் சுகர் வந்து நார்மல் சுகர் வந்து 3/4 கப் எடுத்து நீங்கள் பவுடர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 கப் வந்து பவுடர் சுகர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1/4 கப் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கணும் இந்த ஸ்டேஜில். இது வந்து 30 ml இந்த வந்து 1/4 கப்பு, இது வந்து 30 ml. ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 செகண்ட் பீட் பண்ணிக்கோங்க, அது மேலே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணியே நீங்கள் வந்து பேட்டர் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ஓவர் மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஏன்னா நீங்கள் மாவு அப்படியே கொட்டினீங்க அப்படின்னா அடியில் போய் அப்படியே தங்கிடும். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். அப்படி பண்ணிங்கன்னா கேக் வந்து ஓவர் மிக்ஸ் ஆனால் கண்டிப்பாக ஹார்டாகும். இந்த முட்டை வந்து பொங்கியிருக்கு இல்லையா, அதோடய ஃபோமினஸ்லாம் குறைஞ்சிடும் நீங்கள் ஓவராக மிக்ஸ் பண்ணிங்கன்னா. அப்போ வந்து கேக் வந்து ஹார்டாகும், அதனால் சொல்கிறேன். நல்லா பேட்டர் வந்து அடியில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கலந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா மாவுலாம் அடியில் போய் தங்கியிருக்கும், அதனால் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து 7-inch tin தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 2 டேப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா வெளியில் ரிலீஸ் ஆகிடும். பாத்திரத்தில் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நீங்கள் குக்கரில் கூட பண்ணலாம், ஆனால் அதில் ஓரளவுக்கு பெரிய கேக் வந்து அதுக்கு ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே பெரிய கேக்லாம் பண்ண முடியாது. ஒரு 2 kg 3 kg அப்படிலாம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பாத்திரம் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாண்ட் வந்து நடுவில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக லோவில் வச்சுக்கோங்க. டென் மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே நீங்கள் வச்சுருங்க. ஓடிஜியாக இருந்தாலும் 170 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஆனால் பேக் பண்ணும்போது 35 மினிட்ஸ் டைமிங் வச்சுக்கோங்க. 165 டிகிரி வச்சுக்கோங்க டெம்பரேச்சர். ஏன்னா ஒவ்வொரு ஓடிஜி பொறுத்து உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் மாறலாம். இது வந்து ரொம்பவே கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் பிலிப்ஸ் ஓடிஜி. இது நான் வந்து 165 டிகிரி தான் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே. கேக் நல்லாவே பேக் ஆகியிருக்கு. இந்த மாதிரி ஒரு வயர் ரேக் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு சீக்கிரமாக ஆறிடும். இல்லை அப்படின்னா
டின் விட்டு டிமோல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிளாத் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா சைட்ஸ்லாம் அதுவே தானாக எடுத்துகிட்டு வந்துடும். அப்புறம் உங்களுக்கு டிமோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கேக் அசம்பிள் பண்ணிடலாம். எப்போவுமே ஃபஸ்ட் லேயர் கேக் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஃபஸ்ட் லேயர் கேக் வந்து வைங்க. நான் வந்து எல்லா வீடியோலுமே அங்கங்கே வந்து நிறைய டிப்ஸ் சொல்லுவேன். நான் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கேக்னாலும் ஃபெயிலியர் ஆக சான்ஸே இல்லை. அப்படியே உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்கள். க்ரீம் வந்து பீட் பண்ணும்போது வந்து ஒரு கூலிங்காக இருக்கிற ஏரியாவாக பார்த்து பீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டனால நம்மளுக்கு வந்து இந்த க்ரீம் வந்து மெல்ட் ஆகிற பிரச்சனை நிறையவே இருக்குது. அதனால் சொல்கிறேன். நீங்கள் வந்து கேக் பார்த்தீங்க அப்படின்னா 2 லேயராகவும் கட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா 3 லேயராகவும் கட் பண்ணலாம். நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி எத்தனை லேயர் வேணாலும் நம்ம கட் பண்ணி ஐசிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டேன் டபுள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் ஆகிற டேன் டபுளாக வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த இதிலே பிளாஸ்டிக்கில் இருக்கும். அது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு அதுதான் வாங்கியிருந்தேன். ஆனால் அது ஒரு ஓரளவுக்கு மேலே அது டேர்ன் ஆகலை. அதனால் நீங்கள் வாங்கும் போதே காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ரொஃபஷனலாக கேக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லதாக ஒரு டென் டேபிள் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து சாக்லேட் கொஞ்சமாக மெல்ட் பண்ணி நல்லா ஐசிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சாக்லேட் கொஞ்சமாக மெல்ட் பண்ணி மேலே ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி கொஞ்சமாக சாக்லேட் டார்க் சாக்லேட் வந்து கொஞ்சமாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு ரெண்டுமே ஹீட் ஒன்றா மெல்ட் பண்ணிங்கனாலே ஈஸியாக மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் மெல்ட் பண்ணி இந்த மாதிரி மேலே ஊற்றிக்கிட்டேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்க சாக்லேட்ஸ்லாம் மஞ்ச் சாக்லேட்டு, பெர்க்கு சாக்லேட்டு, அப்புறம் கிட்கேட்டு இதெல்லாம் வாங்கி பாதி பாதியாக எல்லாமே உடச்சி மேலே வந்து ஜஸ்ட்டு சொருவிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க, இதே மாதிரியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேட்பரி ஷார்ட்ஸ்னு ஒரு லட்டு சாக்லேட் இருக்கும், அதுவும் வாங்கிக்கோங்க. அது வச்சிங்கனாலும் பார்க்குறதுக்கு மேலே கொஞ்சம் லுக்காக நல்லா அழகாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா நீட்டாக பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி சாக்லேட் வந்து மேலே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைங்க பார்த்தாங்கன்னா இம்ப்ரெஸ் ஆவாங்க. அதனால் அவங்களுக்கு பர்த்டே வந்துச்சுன்னா இந்த மாதிரி கேக் ட்ரை பண்ணி கொடுங்க. உங்களுக்கு மேலே இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள், என்ன வேணாலும் என்கிட்ட கமெண்ட் பண்ணி கேளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.